ஒலிப்பீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் சொர்க்கத்துக்கு ஏழு படிகள். ஆசிரியர் எஸ் கே ஆச்சாரியா. ஒரியா சிறுகதை. மொழிபெயர்த்தவர் வள்ளிக்கண்ணன். நூல் தொகுப்பு சிறந்த கதைகள் 13. குரல் பாண்டி விக்னேஸ்வரி கணேசன். கணிதவியல் மாணவி, இளங்கலை முதலாம் ஆண்டு, அழகப்பா அரசு கலைக்கல்லூரி, காரைக்குடி. இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கல உரிமம். ஒளி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். ஒரு நாள் நான் செய்தி பத்திரிகையை புரட்டிய போது பின்வரும் வார்த்தைகள் என்னை கவர்ந்தன. ஹலோ இளைஞர்களே, நீங்கள் விண்வெளி வீரர்கள் ஆக ஆசைப்படுகிறீர்களா? நான் உணர்ச்சியோடு துள்ளி குதிப்பதற்கு இருந்தேன். என் கண்கள் அச்சு எழுத்துக்களில் தயங்கின. உண்மையில் அது ஒரு விளம்பரம்தான். நான் தொடர்ந்து படித்தேன். ஷியாமந்தா சந்திரசேகர் விண்வெளி ஆய்வு நிலையம் பம்பாய் 1 விண்வெளி வீரர்களை நாடுகிறது. விண்வெளி பயணிகளாக விரும்பும் இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம். ஷியாமந்தா சந்திரசேகர் இந்தியாவின் பெரிய வானசாஸ்திரி. ஒரு மூங்கில் குழாயின் துணையோடு வானமண்டலத்தை ஆராய்ந்து நவீன விஞ்ஞானி. மிக சக்தி வாய்ந்த தூரதரிஷ்ணி மூலம் காண்பது போல் நட்சத்திரங்கள் பற்றி அனைத்தையும் சரியாக முன்கூட்டியே சொன்ன விஞ்ஞானி அல்லவா அவர். நான் பலமாக தலையை ஆட்டினேன். பேனாவும் தாளும் தேடினேன். அன்று காலையில் கல்லூரி வளாகத்தில் நின்ற ஒரு பெரிய மாமரத்தில் அறையப்பட்டிருந்த அஞ்சல் பெட்டிக்குள் பம்பாய் விலாசம் எழுதிய ஒரு கடிதத்தை நான் போட்டேன். அச்சமயம் நான் ஒரு கல்லூரி மாணவன். அதைவிட முக்கியம், வட்டார பறக்கும் சங்கத்தில் நான் ஒரு உறுப்பினன். சிறு விமானத்தை ஓட்டுவதற்கான லைசன்ஸ் எனக்கு வழங்கப்பட்டிருந்தது. பழக்கமான நீலவானம் இப்போதெல்லாம் என்னை வசீகரிக்கவில்லை. விண்வெளியில் பறக்க நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அந்தோ விமானம் ஒரு ராக்கெட் இல்லையே. பூமியின் வானமண்டலத்தை கடந்து விண்வெளி என அழைக்கப்படும் இனம் புரியா இருட்டினில் புகுவதற்கு ஒருவனுக்கு ராக்கெட் தேவை. நான் ராக்கெட்டுகள் பற்றி கனவு கண்ட சமயத்தில் தான் என் பார்வையில் பத்திரிகை விளம்பரம் பட்டது. எனக்கு அழைப்பு வந்ததும் நான் பம்பாய் போனேன். அவ்வேளைக்கு விண்ணப்பித்தவர்கள் வரிசையை கண்டதும் என் உற்சாகம் குன்றியது. நாட்டின் 4 மூலைகளிலிருந்தும் அவர்கள் வந்திருந்தனர். நான் அவர்களுடன் கைகுலுக்கிய போது என் உள்ளம் படுத்துவிட்டது. அவர்கள் அனைவரும் சரியான ராட்சதர்களாக தோன்றினார்கள். உடலை பேணியவர்கள், மல்யுத்த வீரர்கள், பழுத்துக்கும் பயல்வான்கள். ஒப்பு நோக்கினால் நான் சரியான நோஞ்சன். ராட்சதர்கள் என் கையை குலுக்கி என்னை மேலும் கீழும் பார்த்து கேலியாக சிரித்தார்கள். நான் நெட்டையன் இல்லை, எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் வெறுப்பு என்னை நெஞ்சு நிமிர வைத்தது. எனது தகுதிகளை நான் என் மனசில் கணக்கிட்டேன். நான் நல்ல விளையாட்டு வீரன். ஆண்டுதோறும் கல்லூரியில் நான் பரிசுகள் பெற்றிருந்தேன். ஆனால் அது பொருத்தமில்லா விஷயமாகலாம். நான் வேறொரு தகுதியும் பெற்றிருந்தேன். பல வருடங்களுக்கு முன் ஒரு ஆசிரியரிடம் நான் பிராணாயாமம் மற்றும் ஆசனங்களில் கடுமையான பயிற்சி பெற்றிருந்தேன். மூச்சு விடுவதையும் உட்காருவதையும் கட்டுப்படுத்தும் இப்பயிற்சிகள் பண்டைய ரிஷிகளிடம் இருந்து வந்தவை. இந்த பயிற்சி எனக்கு நம்பிக்கை தந்தது. ராட்சதர்களோ ராட்சதர்கள் இல்லையோ, அவர்களிடையே என்னால் தாக்கு பிடிக்க முடியும். டாங் எங்கோ மணியடித்தது. டாக்டர் போல் உடை தரித்த ஒருவர் திடீரென வந்தார். எங்களை சோதனை பிராணிகளை போல் ஒரு ஆய்வுக்கூடத்தினுள் இட்டு சென்றார். கையை நீட்டி அவர் சொன்னார், இந்த பெட்டிகளை பாருங்கள். சொர்க்கத்துக்கு இட்டு செல்லும் 7 படிகள். இவற்றில் நீங்கள் ஏற முடிந்தால் நீங்கள் சொர்க்கத்தின் கதவை ஏன் அதற்கு அப்பாலும் கூட தட்ட இயலும். ஆரம்ப பயிற்சியில் வெற்றி பெறும் நபர் விண்வெளியில் பறப்பதற்கு தேர்வு செய்யப்படுவார். இப்போ பாருங்கள். டாக்டரின் செயல் விளக்கத்தை பின்பற்றுவதற்கு முன்னரே நான் இனம் புரியா பகுதிக்குள் தள்ளப்பட்டேன். ஒரு கதவு அடைப்பட்டது. சட்டென்று ஒரு சிவப்பு விளக்கு அணைக்கப்பட்டது. நான் விழுவதை உணர்ந்தேன். ஒரு பூதத்தின் வயிற்றுக்குள் நேராக விழுந்தேன். எங்கும் கும்மிருட்டு, ஆழ்ந்த மௌனம். என் முதுகுத்தண்டில் ஒரு நடுக்கம் கண்டது. பூதத்தின் திடீர் தொடுதல் என்னை அச்சுறுத்தியது. நான் கிட்டத்தட்ட மயங்கிவிட்டேன். ஆனால் எனக்கு சிறு பிராய கதை ஒன்று நினைவு வந்தது.
இருட்டினுள் நோக்கியபடி எனக்கு நானே முணுமுணுத்தேன். நினைவுகொள், நீதான் துருவன், பிராதன இந்தியாவின் குழந்தை ரிஷி. இதன் பின் சற்றே தெம்படைந்தவனாய் சுற்றிலும் தடவினேன். ஒரு நாற்காலியை உணர்ந்தேன். அதில் அமர்ந்தேன். என் மூச்சை கட்டுப்படுத்தி தியானம் பண்ணலானேன். என்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடிந்தது. பெட்டியில் நிறைய கம்பிகள் தொங்கின. வெளியே நின்று கவனிக்கும் டாக்டருக்கு அவை என் இயக்கங்களை காட்டிக் கொடுக்கும் என நான் அறிவேன். உளவு அறியும் எலக்ட்ரானிக் கம்பிகள் நான் ஒரு கோழை விண்வெளி என அழைக்கப்படும் மர்ம இருட்பகுதியின் கருமையையும் மௌனத்தையும் கண்டு நான் அஞ்சுகிறேன் என்று புலப்படுத்துவதை நான் விரும்பவில்லை. இல்லை, நீ துருவன் மட்டுமில்லை, விண்வெளியாளன் ஆவதற்கான முதல் சோதனையில் முனைந்துள்ள நவ மனிதனும் ஆவாய் என்று எனக்குள் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டேன். முடிவற்ற நீண்ட இரவில் நான் இரண்டு முறைதான் என் ஆசனத்தை விட்டு நகர்ந்தேன். ஒருமுறை நான் பசியை உணர்ந்த போது பெட்டியில் பார்த்தேன். பால் என்று சீட்டு ஒட்டிய ஒரு புட்டியை கண்டேன். பிரெயில் எழுத்துக்களை படிக்கும் ஒரு குருடன் போல நான் படித்த எழுத்துக்களின் செய்தியை தெளிவாக அறிந்தேன். எனக்காக உணவு இருந்தது. நான் பாலை குடித்தேன். இரண்டாம் முறை சிறுநீர் கழிக்க எழுந்தேன். அதற்காக இருந்த ஒரு சட்டியை கண்டேன். பூத பெட்டி எப்போது திறந்தது, டாக்டர் எப்ப வந்தார் என்பது சரியாக எனக்கு தெரியாது. வெளிப்புற வெளிச்சமும் ஓசைகளும் திடீரென நான் மீண்டும் தரை மீது இருப்பதை உணர்த்தின. நான் ஆனந்தத்தால் குவினேன். நான் நிச்சயமாக பூமிக்கு அப்பால் 1000 வருடங்கள் இருந்திருக்கிறேன். ஆனால் டாக்டர் அழுத்தமாய் சொன்னார், 48 மணி நேரம் தான் இருந்தாலும் நல்ல ஆரம்பம். மறுமுறை டாக்டர் என்னை பூதத்திடம் தள்ளியது மட்டுமின்றி என்னோடு சாத்தானையும் சேர்த்தார். இரண்டாம் நம்பர் பெட்டியில் சாத்தான் நீண்ட கையுடன் இருந்தான். டாக்டர் அதில் என்னை கட்டினார். பிசாசின் சக்கரத்தில் படுக்கை போல் அமைந்த சட்டத்தில் நான் விழுந்தேன். சக்கரம் மூச்சு முட்டும் வேகத்தில் வட்டமிட்டு சுழன்றது. ஒருவனை இடுப்பில் நீண்ட கயிற்றை கட்டி அவன் கெஞ்சி அழுகிறவரை ஆகாயத்தில் சுழற்றுவது போல் அது இருந்தது. எனினும் சாத்தான் அப்படி என்னை சுற்றுவதற்கு முன் டாக்டர் எனக்கு ஒரு யுக்தி கூறினார். அவர் சொன்னார், பார், இதோ ஒரு ஸ்விட்ச், அதை அமுக்கினால் தானாக விளக்கு அணைந்து மறுபடியும் எரியும். சாத்தான் கையில் பத்திரமாக இருப்பதை நீ உணரும் வரை சுழற்சியை தாங்க முடிந்தவரை ஸ்விட்சை அமுக்கிக் கொண்டே இரு. நீ அதிக வேகத்தை அதிக வேடிக்கையை விரும்புகிறாய் என்று அது எங்களுக்கு அறிவிக்கும். விளக்கு அணையாவிட்டால் நீ தோற்றுவிட்டாய் என அறிவோம். அவ்வளவுதான். டாக்டரின் வார்த்தை ஒடுங்கியது. எங்கோ ஒரு மிஷின் இறைந்தது. திடீரென ஏதோ ஒன்று என் இதயம் நோக்கி தாவுவதை உணர்ந்தேன். அது சாத்தானாகவே தான் இருக்கும். அடுத்து என் நெஞ்சு இறுக்கப்படுவதை உணர்ந்தேன். ரத்தம் என் தலைக்கு பாய்ந்தது. ரத்தம் உருகிய ஈயம் போல் கனமாய் சூடாய் மாறிவிட்டதாக தோன்றியது. பிறகு நிஜமாகவே ஒரு யானை என் மார்பு மேல் உட்கார்ந்திருப்பதாக எண்ணினேன். மிக வதைக்கிற வேதனையையும் சித்திரவதையையும் நான் தாங்கிக் கொண்டேன். ஆனாலும் என் கையில் இருந்த சுவிட்சை அழுத்தியவாறு இருந்தேன். காலம் இடம் பற்றிய பிரஜை எனக்கு இல்லை. முடிவாக சாத்தானின் சக்கரம் நின்றது. டாக்டர் எட்டி பார்த்தார். ஹலோ, இன்னும் நீ இருக்கிறாயா என்று அவர் கேட்டார். மணிக்கு 70,000 மைல் வேகத்தில் நீ போனாய், நேர்கோட்டிலேதான் என்றும் சொன்னார். டாக்டர் என்னை அடுத்த கட்டத்துக்கு 3வது பெட்டிக்கு இட்டு சென்ற போது நான் எனக்கு பிராணாயாமம் கற்பித்த என் குருவை எண்ணினேன். அந்த பெட்டிக்கு அரக்கு வீடு என பெயர். அப்பெயரை கேட்டு நான் திடுக்கிட்டேன். அங்கே எனக்கு என்ன நேரும் என நான் அறிவேன். பிராண கதையில் பஞ்ச பாண்டவர்களை ஒரு சமயம் அவர்களின் எதிரிகளான கௌரவர்கள் அரக்கு மாளிகையில் வைத்து அதை தீயிட்டு கொளுத்தினார்கள். என்னை டாக்டர் பெட்டிக்குள் தள்ளி கதவை அடைத்ததும் எனக்கும் அதே போன்ற விதி காத்திருப்பதாக கருதினேன். என் பயம் சரிதான் என தெரிந்தது. பெட்டி வர வர சூடேறியது. ஆனால் நான் அமைதியாக இருக்க வேண்டும், பரபரப்பு கூடாது. உஷ்ண அலைகள் கடுமையாக என் முகத்தை தாக்கின. வேர்வை என் உடலில் பெருக்கெடுத்தது. நான் மழையில் நனைந்தது போலானேன். நான் கூடியவரை அமைதியாக இருந்தேன். நான் ஒரு விண்வெளியாளன். என் விண்வெளி கப்பல் நெடுந்தூரம் பறந்துவிட்டு திரும்புகிறது என்று கற்பனை செய்தேன். பூமியின் வாயு மண்டலத்தில் அது மீண்டும் பிரவேசிக்கிறது. அதன் முகம் காற்றை எடுத்து உரசுகிறது. அந்த உராய் விண்வேகத்தில் அதில் தீப்பிடித்துள்ளது. திடீரென தீ நாக்குகள் என் முகத்தில் படிவதை உணர்ந்தேன்.
இறுதியாக டாக்டரின் குரல் கேட்டது. 108 உஷ்ணம்தான் அதிகம் இல்லை, அடுத்த சோதனைக்கு தயாராகு. நாத கிரகம் ஒளி வீடு என்று அடுத்த பெட்டிக்குள் அவர் என்னை தள்ளினார். அப்படிப்பட்ட வெறித்தன ஒலிகளை பூச்சல்கள் விம்மல்கள் படார் ஓசைகளை ஒரே சமயத்தில் அதுவரை நான் கேட்டதே இல்லை. 1000 ரயில் இன்ஜின்கள் வேகமாக ஓடுவது போல் அவற்றின் விசில்கள் நீண்டு கத்துவது போல் ஓசையிட்டன. பிசாசுகளின் சங்கீதம். அன்பான டாக்டர் என்னை உள்ளே விடுமுன் என் காதுகளில் அடைப்புகள் செருகினார். ஆனாலும் கூட ஓசைகள் இரக்கமின்றி என்னை தாக்கின. நான் நடுங்கினேன். என் தலைமயிர் எலக்ட்ரிக் ஹீட்டரின் கம்பிகள் போல் மிக சூடேறுவதை உணர்ந்தேன். ஓசையின் அளவு அதிகரித்தவாறு இருந்தது. முந்து களத்திலிருந்து மேலே அனுப்பப்பட்ட ஒரு ராக்கெட்டில் நான் இருப்பதாக நினைத்தேன். டாக்டர் என் பெட்டியில் புகுந்ததை நான் பார்க்கவில்லை. அடுத்த கட்டத்துக்கு நீ தயாரா என்று அவர் கேட்டார். நான் மெதுவாய் எழுந்தேன். தீ நடுவே தியானம் பண்ணும் ஒரு ரிஷி மாதிரி நான் என் இருக்கையில் அமர்ந்திருந்தேன். எனது அடுத்த இரு சோதனைகள் மேலும் விசித்திரமான 2 பெட்டிகளில் நிகழ்ந்தன. 5வது பெட்டியை நடன பெட்டி என டாக்டர் கூறினார். அதனுள் நுழைந்ததுமே நான் கீழே தள்ளுண்டேன். நான் சரியாக எழுந்து நிற்பதற்கு முன் மறுபடியும் தள்ளப்பட்டேன். பிறகு பெட்டி சுற்றி சுழலத் தொடங்கியது. அவ்வப்போது கரணம் அடித்தது. பெட்டி நடனமிடுகையில் என் உடலும் அதனோடு நாட்டியமாடியது. இறுதியில் அது நின்றது. இருப்பினும் நான் என் கால்களை பலமாக ஊன்றி நின்றேன். என் தலை சுற்றவில்லை. நான் தெளிந்த மதியுடனேயே இருந்தேன். எப்பவும் ஒரு விண்வெளியாளன் போல் நான் தலை நிமிர்ந்தே இருக்க வேண்டும். இல்லையெனில் நான் ஒரு விண்வெளி கப்பலை ஒட்டி செல்கையில் திசை தடுமாற்றம் ஏற்பட்டால் அந்த கப்பலை நான் தவறான பாதையில் திருப்பிவிடக்கூடும். அந்த பெட்டி இன்னும் விசித்திரமானது. அடுத்த பெட்டி இன்னும் விசித்திரமானது. அதில் நுழைந்ததும் அது என் உடல் கணம் முழுவதையும் உறிஞ்சிவிட்டது. அதனால் தான் அதை கணமின்மை பெட்டி என டாக்டர் கூறினார். அது மிக விந்தையான அனுபவம். ஒரு கணம் சென்றதும் எனக்கு சீக்கு ஏற்படும் உணர்வு. எனினும் விண்வெளி கப்பலில் இருந்ததாக நான் கற்பனை செய்தேன். விண்வெளியில் மனிதன் எடையில்லா ஒரு உலகில் வாழ வேண்டும். அங்கே அவன் உடல் கணம் இல்லாது இருக்கும். பெட்டி திறந்தது. நான் பிராணாயாம நிலையில் இருந்ததை டாக்டர் கண்டார். கடைசி பெட்டி சொர்க்கத்துக்கு 7வது படி மட்டுமே எஞ்சி இருந்தது. மிக கடினமானது. ஆனால் உண்மையிலேயே விண்வெளியில் இருப்பது போன்றது. டாக்டர் இனி விண்வெளி உடையும் முகமூடியும் அணிய செய்தார். நான் விசித்திரமாக விண்வெளியாளர் படங்களில் காட்சி அளிப்பது போல் தோன்றியிருக்க வேண்டும். டாக்டர் என்னை பிராணவாயு கூடாரத்தில் இட்டு ஆழ்ந்து சுவாசி, உனக்கு பிராணவாயு நிறைய தேவைப்படும் என்றார். பிறகு ஒரு பையை என் முதுகின் மேல் போட்டார். சில குழாய்களையும் திருகாணிகளையும் நோண்டினார். இப்ப உள்ளே போ, காற்றில்லா விண்வெளியில் நீ எவ்வளவு உயரம் போக முடியும் என்று பார்ப்போம் என்றார். அந்த பயங்கர பெட்டியில் நான் போனேன். அங்கே நான் சுவாசிக்க துளி பிராணவாயு கூட கிடையாது என நான் அறிவேன். மறுகணம் இறைச்சல் கேட்டது. ஒரு குழாய் என் பெட்டியிலிருந்த காற்றை மெதுமெதுவாய் உறிஞ்சி எடுத்தது. என் விண்வெளி உடை உப்ப தொடங்கியது. எனக்கு மூச்சு முட்டியது. உண்மையில் உப்பிய விண்வெளி உடை என் உடம்பை பாதுகாத்தது. இந்நேரத்தில் நான் என் முகமூடி வழியே 2 விஷயங்களை கவனித்தேன். கடியாரம் போன்ற ஒரு தகடை நான் பார்த்தேன். அதில் ஒரு முள் சில எண்களை சுட்டியது. நான் கவனிக்கையில் அந்த முள் நகர்ந்தது. ஏதோ 10,000 20,000 திடீர் என்று அது 30 தாவியது. மேலும் உயர்ந்தது. அந்த முள் மணி கட்டவில்லை, உயரத்தை காட்டியது. பிறகு என் கண்கள் முகமூடிக்கு பின்னிருந்தது. என் இருக்கையின் அருகே இருந்த ஒரு விந்தை பொருளை கண்டன. அது நீர் நிறைந்த ஒரு தம்ளர் போல் அபாயம் இல்லாது தோன்றியது. கடியாரமுள் வட்டத்தில் மெதுவாக மேலே நகர்ந்து கொண்டிருந்தது. திடீரென்று எனக்கு வியப்பு எழ தம்ளரில் இருந்த தண்ணீர் கொதிக்க தொடங்கியது. பின் அது ஆவியாக மாறி நீராவி படலமாகியது. நான் கடியாரத்தை கவனித்தேன். முள் 60,000 கடந்து செல்ல இருந்தது. நான் நிஜமாக கடல் மட்டத்துக்கு மேல் 60,000 உயரத்தில் இருந்தேனா? ஆனால் என் பெட்டி தரைக்கு மேலே 1 உயரத்தில் கூட இல்லை. அது காற்றை உறிஞ்சிய குழாயின் வேலைதான். இத்தனை நேரமும் அது என் காதுக்குள் இறைந்து கொண்டே இருந்தது. என்னை சுற்றியிருந்த சூன்யத்தின் அளவை எனது விண்வெளி உடை காட்டியது. அவ்வெருமை நிலையில் நீர் ஆவியாக மாறியதில் வியப்பில்லை.
வாயு அரிதாகிவிட்ட அச்சூழ்நிலையில் நீர் தனது திரவத்தன்மையை கொண்டிருக்க இயலாதுதான். முள் 75 நகர்ந்தது. அதாவது நான் கடல் மட்டத்துக்கு மேலே 75,000 அடி உயரத்தில் இருந்ததாக அர்த்தம். என் அந்த நினைப்பே என் தலையை சுழல வைத்தது. திடீரென எனக்கு ஒரு குறும்பான எண்ணம் எழுந்தது. கொஞ்சம் வேடிக்கை பண்ண நினைத்தேன். என் வலது கையின் உரையை கலற்றினேன். ஆனால் நடந்ததை கண்டு நான் நடுங்கி போனேன். என் கை ஒரு பூசணிக்காய் பருமன் வீங்கிவிட்டது. டம்ளரில் இருந்த தண்ணீர் போல் எனது ரத்தம் சருமத்தை வெடித்துக் கொண்டு வெளிப்பட்டு ஆவியாக மாற முயன்றதாக தோன்றியது. நடந்ததை டாக்டர் பார்த்திருக்க வேண்டும். ஒரு இறைச்சலோடு காற்று என் பெட்டிக்குள் புகுந்தது. காற்றை உறிஞ்சும் கிளை மௌனமாயிற்று. என் விண்வெளி உடை தளர்ந்தது. எனது கை தன் இயல்புக்கு மாறியது. அது காப்பாற்றப்பட்டது. என் உயிரும் காப்பாற்றப்பட்டது. நான் இறுதியாக விடுதலை பெற்றதும் டாக்டர் எனக்கு சரியான டோஸ் கொடுத்தார். அவரது திட்டுதலை நான் சந்தோஷமாக ஏற்றேன். பிறகு கேட்டேன், விண்வெளி உடை இல்லாமலே விண்ணகம் சென்ற ஒரு இந்தியனை உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் என்னை பார்த்து விழித்தார். யுதிஷ்டிரன் பாண்டவரில் மூத்தவர் என்று கூறி நான் பெருமையோடு என் நெஞ்சை நிமிர்த்தினேன். இதை கேட்டதும் டாக்டரின் கண்கள் ஒளி பெற்றன. என்னை நோக்கி அன்பாக கஞ்சிமிட்டி அவர் சொன்னார், நல்லது, ரொம்ப நல்லது பையா. நீ தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாய். யுதிஷ்டிரன் போல் நீயும் சோதனைகளை வெற்றி கண்டாய். 100 விண்ணப்பத்தாரர்களில் 3 பேர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களில் ராட்சதர் எவரும் இலர். ராட்சதர்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டேன். எங்களுக்கு ராட்சதர்கள் தேவையில்லை என்று வெடித்தார் டாக்டர். உன்னை போன்ற சாதாரண இளைஞர்களையே நாங்கள் தேடுகிறோம். ஆம், நான் ஒரு சாதாரண மனிதன், மிக சாமானியன். ஆனால் நான் திரும்பி அனைத்தையும் என் குருவிடம் கூறிய போது அவர் புன்னகைத்தார். சொன்னார், இது ஒன்றும் புதிதல்ல என் சிறுவனே. உன் உடலை, உள்ளத்தை, ஆத்மாவை நன்றாக அறிந்து கொள். உலகம் சாமானியர்களிடம் அலுப்புக் கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் அதிமனிதர்கள்தாம் அதற்கு தேவை.